தேவைப்பட்டா பஸ் குளுத்த கூட செய்வோம். பேசுறதுக்கு நேரம் இல்ல, வா. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு ஏன் ஒத்த கால நிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான், வா. விடுங்கப்பா, நான் வரமாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அத பாக்குறதுக்கு நீ என் பக்கத்துல இல்லாம போயிட்டேக்கா. நீ இல்லாம போனாலும் உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்க்கா. எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனா நான் கௌரிய விட மாட்டேன். கௌரி எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு அந்த மாசாணி அம்மா கிட்ட நான் வேண்டினது வீண் போகலக்கா. பெரியய்யா சம்மதத்தோட கௌரியும் என் கூட தான் வரப்போறா. விடிஞ்ச பெரிய வீட்டு ஜமீன் மருமக, இதுக்கு மேல துர்காவ கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன துர்கா? கௌரி கிண்டல் பண்ணாத. நான் என்னைக்கு இருந்தாலும் துர்கா துர்கா தான். அசோக், இங்க பாரு. நீ என்னதான் கத்துனாலும் கூச்சல் போட்டாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் பொறுமையா சொல்லும் போதே என் கூட வந்துரு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா தான் துள்ற. வீட்டுக்கு போடா. இங்க பாருங்கப்பா, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமா? உன் சட்டத்தை நீயே வச்சுக்க. முதல்ல வந்து துர்கா கழுத்துல தாலியை கட்ட. ஐயோ அப்பா, எவ்வளவு வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சொன்னாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் இப்படி கொலையா கொள்றீங்க? நீங்க என்ன கொன்னே போட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அசோக், அசோக், இந்த கல்யாணம் நீ நினைச்சதுனாலயோ இல்ல நான் நினைச்சதுனாலயோ நடக்கல. இது காலம் போட்ட முடிச்சு, கல்யாணம் நடந்தே தீரும். புரிஞ்சுதா? டேய், என்னடா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு வாடா. சரிப்பா, நான் எடுத்துட்டு வாங்க. என்ன விடுங்க. அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா, என்ன விட சொல்லுங்கடா. ஏன் இப்படி பண்றீங்க? ஆனந்த வடிவே போற்றுவோம், இமவான் சந்ததியே போற்றுவோம், கொடுங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாமா, வரமாட்டியோன்னு நினைச்சேன், வந்துட்ட. அது எப்படி, துர்கா கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பனா? ஆமா, எங்க துர்கா, ரெடி ஆகிட்டு இருக்காளா? ஆமா, உள்ள போய் பாரு. ஆ சரிம்மா.
அக்கா, அணை போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருமகளா வரப்போற அந்த உன்னுல அந்த சிறுக்கியால அழிய போற குடும்ப ஃபங்க்ஷன் எவ்வளோ சந்தோஷமா நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? எல்லாம் தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியாம கையால் ஆகாத ஆளுங்களால நிக்கிறோம். ரொம்ப புலம்பாதடி, நீ வேணும்னா பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. அக்கா, சும்மாவே எனக்கு காது டம்மி. இந்த கல்யாண சத்தத்துல நீ சத்தமா பேசினாலே சரியா கேக்காது. இவ்ளோ மெதுவா பேசுனா சொத்தம் உன்னெல்லாம். இந்த கல்யாணம் நடக்காது. எப்படிக்கா சொல்ற? ஐயோ, உனக்கு தாண்டி காது டம்மி, எனக்கு கேக்கும், எதுக்கு இப்படி கத்துற? எப்படிக்கா அவ்வளவு உறுதியா சொல்ற இந்த கல்யாணம் நடக்காதுன்னு? என்னதான் அசோக கட்டி தூக்கிட்டு வந்தாலும் அவன் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். ஒண்ணு, பெரியவர் காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவான். இல்லனா எது எப்படியோ போகட்டும்னு எல்லார் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படியா சொல்றீங்க? இது ரெண்டுத்துல ஒண்ணு நடக்குதா இல்லையான்னு பாரு. போக்கா நீ வேற. அசோக்கு அவங்க அப்பா பேச்ச கேட்காம போவானே தவிர பெரியவர் பேச்ச தட்டவே மாட்டான். பொல்லாத கண்டுபிடிப்பு, பொடி பொசக்கெட்டவளே. தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். தேவா மாதிரியோ அர்ஜுன் மாதிரியோ இல்ல அசோக். அவன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்பனாவது பெரியப்பனாவதுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். எதுவுமே வேண்டான்னு சொல்லி கிளம்பி போனவன இவங்க தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவனா வரல? ஓ, யார்கிட்டயுமே சொல்லாம போனவன் இப்ப சொல்லிட்டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி நடந்தாலும் நம்ம குடும்பம் உடஞ்ச மாதிரி தானக்கா. அந்த வெறும் சிறுக்கிய மனமேடைக்கு ஏற விடாம பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கக்கா, நான் இறங்கி செய்யறேன். நானும் முதல்ல ராத்திரியோட ராத்திரியா விஷத்தை வச்சு கொன்னுடலான்னு தான் பார்த்தேன். ஆனா எங்க உண்மை வெளியில தெரிஞ்சா இந்த ஊரே ஒண்ணு கூடி நம்மள ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்கன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். இருக்கா, அசோக் என்ன பண்றான்னு நான் பாத்துட்டு வரேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவனே எல்லாம் செய்வான், செய்யட்டும். இல்லங்க, எடுத்துக்கோங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். எடுத்துக்கோங்க. பெரியமா, கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. பெரியமா வில்லேஜ் கூல்ட்ரிங்க்ஸ் பெரியமா, வயித்துக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, உனக்கு தரவா? டேய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், போயிடு. அட, அதுக்கு தானம்மா ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் தரேன். இதோ போய் வேணாங்கிற. டேய், சரி விடு. பெரியமா, உங்களுக்கு? எனக்கு வேணாம், மத்தவங்களுக்கு கொடு. சரி பெரியமா. இவனை எல்லாம் இங்க அவ என்ன டென்ஷன்ல இருக்கா, தூக்கிட்டு அலையறான். தம்பிக்கு அண்ணன் என்ன ஆந்தான்? டேய் ஜனா, என்னடா டென்ஷனாவே இருக்க? பின்ன இருக்காதானே? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு டென்ஷன் தானே. அதான் பையனை தூக்கிட்டு வந்தாச்சுல, அப்புறம் எதுக்கு டென்ஷன்? அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியா முடியும், கவலையே படாத. அப்படிலாம் அசால்ட்டா விட்டுறக்கூடாதுண்ணே. எவ்வளவு தைரியம் இருந்தா யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓட பார்த்திருப்பான். கொஞ்சம் விட்டுருந்தா சிட்டா பறந்துருப்பானே, நம்ம மானம் காத்துல பறந்துருக்கும். டே ஜனா, நாம எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறோம்னு அவனுக்கு தெரியாது. அதை நாம அவங்கிட்ட சொல்லவும் முடியாது. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கதாண்டா செய்யும். அசோக தப்பிக்க விடாம தூக்கிட்டு வந்தாச்சு, சரி. ஆனா துர்கா கழுத்துல தாலி கட்டுவான்னு என்ன நிச்சயம்? தாலி கட்ட போற நேரத்துல இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு மாலையை தூக்கி போட்டு எந்திரிச்சிட்டான்னா? ஜனா, கண்டிப்பா பண்ண மாட்டாங்கிறதுக்கு காரணம் நிறைய சொல்லலாம். முதல்ல என் பேச்ச நேரடியா அவனால தட்ட முடியாது. துர்காவை அவன் லவ் பண்ணல, ஆனாலும் அவளை அசோக்குக்கு பிடிக்கும்.
கல்யாண மேடையில தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னா துர்கா வாழ்க்கை வீணா போகும்னு அவனுக்கு தெரியாதா? இதையும் மீறி அவன் நம்மளை ஏமாத்திருவான்னு நீ பயந்தினா அதுக்கும் இந்த அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு தெரியும். ஆனா இந்த ஆவுடைய அப்ப 32 அடி பாய்வான்னு அவனுக்கு தெரியாது. ஓ மண்ணையே போட்டிவோம், ஆதிசக்தியே போட்டிவோம், ஆசானி அம்மனே போட்டிவோம், மாசு மறுவற்றவளே போட்டிவோம். வாங்க மாணிக்கொண்ணே. என்னென்ன நீங்க நீங்களே லேட்டா வந்தா எப்படி? இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரில. ஒரு வேலை இருந்துச்சு கௌரிமா, அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீ முன்னாடி போயான்னு முத்துவ சொன்ன, அவரு நீங்க வந்தாதான் நானும் வருவேன் சொல்லிட்டாப்ல. பின்ன சொல்ல மாட்டாரா? நீங்க ரெண்டு பேரும் தான் நகமும் சதையும் ஆச்சே. சரிம்மா வாங்கப்பா. வரமா? வாங்க வரோம். வாங்கம்மா ஒரு நிமிஷம். துர்கா உக்கரு 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 உக்கரு. மேக்கப் போடும் போது எழுந்திருக்க வேண்டாம். அப்புறம் துர்கா நகையெல்லாம் போட்டு அழகா ரெடியா இருக்கு. மெக்கத்தை பாரு. சரி சரி, நேத்து கொடுத்த நகையோட சேர்த்து ரொம்ப அழகா இருக்க. அதோட இந்தா இந்த நகைய போட்டுக்கோ, இதுல ரொம்ப அழகா இருப்ப. ஐயோ அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? வேண்டாங்கா, எனக்கு வேண்டாங்கா, இதுவே போதும். இது ஒண்ணும் உனக்கு நான் கிஃப்டா கொடுக்கல துர்கா, உன் முகூர்த்தத்துக்காக நான் தரேன். இந்தா இதை இப்ப போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. ஏ துர்கா, என்ன சங்கடப்படுறியா? நான் சொன்னத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் மத்தவங்கள மாதிரி பழசா கொடுத்து எங்க வீட்டு மருமகளை நானே அசிங்கப்படுத்த விரும்பல. அப்புறம் பழச குடுக்கறதுல எனக்கு விருப்பமும் இல்ல. ஆனா புதுசு வாங்குறதுக்கு டைம் இல்ல துர்கா. அதனால என் கல்யாணத்துக்காக என் வீட்டுல கொடுத்தது, அத குடுக்க கூடாது இல்ல துர்கா. அதான் நீ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வா, உனக்கு புதுசா நான் வாங்கி தரேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ சீக்கிரம் ரெடி ஆகு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. துர்கா நீ கொடுத்து வச்சவ புகுந்த வீடு அமைஞ்சா இப்படி அமையணும். ஜனா முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, அசோக் ரெடி ஆயிட்டானு பாரு போ. சரிங்க. டேய் என்னடா இன்னும் ட்ரெஸ் கூட போடாம இருக்க? முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா ட்ரெஸ்ஸை போடு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப. இங்க பாரு அசோக், இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதான் நீ செய்யணும். ஏன்பா நீங்களா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு என்ன எதுக்கு குழிக்குள்ள தள்ள பாக்குறீங்க? அசோக், எந்த அப்பனும் பிள்ளைங்களுக்கு கெட்டதை நினைக்க மாட்டான்டா. சொல்றத செய், அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பா நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா துர்கா கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் நெருங்கிடும். ஒழுங்கா ரெடி ஆயிட்டு வந்தனா எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா தாலி கட்டலாம். இல்லனா நாங்க தூக்கிட்டு போய் தாலி கட்ட வைப்போம். எப்படிடா வசதி? என்ன என்ன மிரட்டி பாக்குறீங்களா? நான் முடிவு பண்ணப்பா, யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். உங்களால ஆனத பாத்துக்கங்க. டேய் என்னடா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? அண்ணன் சொன்னாருங்கிறதுக்காக உன் மேல நான் கை வைக்காம இருக்கேன்.
கை வைக்க விட்டுறாத. மரியாதையா ரெடி ஆயிட்டு வந்து மனமேடையில வந்து உட்காரு. அதெல்லாம் முடியாது. நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். கட்டணும். கட்ட மாட்டேன். கட்ட வெப்ப. கட்ட மாட்டேன். கட்ட மாட்டேன். கட்ட மாட்டேன். கட்ட மாட்டேன். அசோக், தாலி கட்ட மாட்டேன். துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். பாக்கலாம்டா, நீயா நாங்களான்னு பாப்போம்டா. பாப்போம். நான் தாலி கட்ட மாட்டேன். அண்ணே, அவன் தாலி கட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானே. நீ ஒன்னும் பதட்டப்படாத, அவன் கண்டிப்பா தாலி கட்டுவான். எப்படிண்ண இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்? என்ன அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி இவ்வளவு லேட்டா வர? நாங்க அப்பவே வந்துட்டோம் ஐயா. முன்னாடி ஊர்க்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். அதான் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இல்லங்க ஐயா, உண்மையிலேயே உங்க வீட்டு பையன் விரும்பினதுனாலதான் இந்த கல்யாணமா? இல்ல அந்த குட்டி புள்ளைய உங்களால ஒன்றும் பண்ண முடியலையா? ஓ, கேள்விக்கு பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். சரிங்க. சரி ஜனா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். வாங்கய்யா, போவோம். டேய், அவனை பார்த்துக்கங்கடா. அம்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ, என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போற, இதுக்கு காரணம் நீ தான். எனக்கு தெரியும், யாருமே இல்லாத இந்த அனாதை புள்ள இவ்வளவு பெரிய குடும்பத்துல மருமகளாக போறேன். இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னால எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடக்கூடாது. நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? சரி சரி, எல்லாரும் என்ன தேடுவாங்க, நான் வரேன். அப்புறம் எங்க இருந்தாலும் நான் உன்னதான் நினைப்பேன். நான் வரேன். போலாமா? ஐயா, பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க, நேரம் ஆகுது. ஐயோ, என்னக்கா ஐயர் பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லிட்டாரு, ஆனா இப்ப வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையக்கா. பொறுமைய இரு, விசாரிச்சிட்டேன். அசோக் இன்னும் டிரெஸ் கூட மாத்தலையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துக்கு அவன் தயாரா இல்லைன்னு தானே அர்த்தம்? மாப்பிளைய சீக்கிரம் வர சொல்லுங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டி ஆகணும். நீங்க எவ்ளோ கத்துனாலும் அவன் வரமாட்டான். அவன் எங்க வீட்டு புள்ள. அண்ணே, அவன் என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியலண்ணே. நீங்க வந்து மிரட்டினாதான் சரியா வரும் நினைக்கிறேன். பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ இந்த காதை தீட்டி வச்சுக்கிட்டு ரெடியா இரு. டேய் ஜனா, ரொம்ப டென்ஷன் ஆகாத, அங்க பாரு.
வாங்க. வணக்கம் 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 வாங்க. ஹாய். வணக்கம் வணக்கம். அட நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்கண்ண. அப்பா நான் சொல்றதை பண்ணுங்கப்பா. பெரியப்பா நல்லா இரு. பெரியமா என்ன? சாரி துர்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாப்பிள சபையை வணங்கிட்டு உட்காருங்க. இப்ப இருந்து தாலி கட்டுற வரைக்கும் எங்களை மட்டும்தான் எடுக்கணும். அப்படியே ஃபுல்லா ஒரு வீடியோ கவரேஜ் எடுங்க. நல்லா எடுக்கணும். பெரியமா என்ன அப்படி நிக்கிறீங்க? மாலையை கழுத்துல போட்டு விடுங்க பெரியமா. ஐயோ பாருங்கக்கா, போட்டு விடுங்க பெரியமா. யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்.